ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் தோற்ற இந்திய அணி தொடரை 1-2 என்ற கணக்கில் இழந்துள்ளது. இதனால் ஆஸ்திரேலிய அணி தொடரை வென்ற நிலையில் இந்த தொடரின் கோப்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த தொடரில் இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பலவீனமாக இருப்பதாக தெரிகிறது. எதிர்பாராத நேரத்தில் வீரர்கள் அவுட் ஆவது போல இருந்தாலும் ஐசிசி தொடர்ந்து வரும்பொழுது இதை ஒரு காரணமாக கூற முடியாது. இந்நிலையில் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்த தோல்வி குறித்து பேசியுள்ள கேப்டன் ரோஹித் சர்மா, பேட்டிங்கில் நாங்கள் சிறப்பாக ஆடவில்லை, பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடுவது முக்கியமான விஷயம், ஆனால் நாங்கள் செய்ய தவறிய விஷயங்களில் அதுவும் ஒன்று, இது போன்ற விக்கெட்ஸில் தான் நாங்கள் விளையாடி வளர்ந்திருக்கிறோம், எனவே இந்த மைதானத்தோடு எங்களை ஈடுபடுத்தி நன்றாக ஆடி இருக்க வேண்டும், ஒரு ஓபனிங் ஸ்டாண்டுக்கு பிறகு யாராவது ஒருவர் போட்டியை வெற்றியின் அருகில் கொண்டு செல்லும் வகையில் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார்கள் என எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கவில்லை. ஜனவரி முதல் 9 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளோம், இதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தது, ஆனால் எங்கே சில விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த அளவில் இது எங்களுடைய தோல்வியாக உள்ளது, இதிலிருந்து நாங்கள் நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய பெருமை ஆஸ்திரேலிய அணிக்கே சேரும், அவர்களின் இரண்டு ஸ்பின்னர்களுமே நன்றாக பந்து வீசி அழுத்தம் கொடுத்தனர், அதே போலத்தான் வேக பந்து வீச்சாளர்களும் செயல்பட்டனர் என ரோஹித் சர்மா கூறியுள்ளார்.